இன்றைக்கி நம்ம 100 கோடி கிளப்பில் இணைந்தார் இந்த நடிகர், 100 கோடி கிளப்பில் இணைந்தார் அந்த நடிகர் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கலாம். ஆனால் நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடித்த அருணாச்சலம் படம் பார்த்திங்கன்னா 1997 அந்த மாதிரி ஹிட் ஆகி 100 கோடி கிளப்பில் இணைஞ்சிட்டாராங்க நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள். அன்றைக்கே இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம மாஸ் ஹீரோக்கெல்லாம் வருஷத்துக்கு ஒரு படம் ரிலீஸ் பண்ணிட்டாலே அது ஒரு மிகப்பெரிய விஷயந்தாங்க. ஆனால் 80s காலகட்டத்தில் அன்றைக்கி இருந்த மாஸ் ஹீரோக்கள்லாம் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 10 படம் 15 படம்லாம் நடிச்சிருக்காங்களாங்க. அந்த ஒரு டைமில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக இருந்தவர் தாங்க நம்ம மைக் மோகன் அவர்கள். இவர் மைக்கு பிடிச்சி பாடுறது பார்க்கவே ரசிகர்கள் கூட்டம் கூட்டமாக வருவாங்களாங்க. அன்றைக்கி அந்த ஒரு சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா 1984 மட்டுமே இவர் 19 படம் நடிச்சிருக்காங்களாங்க. அதிலும் விதி, 3வது நாள், 24 மணி நேரம் உள்ளிட்ட படங்கள்லாம் ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆனது. இன்றைக்கி நம்ம 100 கோடி கிளப்பில் இணைந்தார் அந்த நடிகர், 100 கோடி கிளப்பில் இணைந்தார் இந்த நடிகர் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கலாம். ஆனால் நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடிப்பில் முத்து படம் வெளியானுச்சு 1995. உங்கள் யாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த படத்தை இயக்கியிருந்தார் நம்ம கேஎஸ் ரவிக்குமார் அவர்கள். இந்த ஒரு படம் பார்த்திங்கன்னா 90s நூறு கோடிக்கு மேலே பாக்ஸ் ஆஃபீஸை வள்ளி குதிச்சிருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம மாஸ் ஹீரோக்கெல்லாம் வருஷத்துக்கு ஒரு படம் நடிச்சு ரிலீஸ் பண்ணுறதே ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்துகிட்டு இருக்குங்க. ஆனால் 80s காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அன்றைக்கி இருந்த ஒரு முக்கியமான ஹீரோக்கள்லாம் வருஷத்துக்கு 10 படம் 15 படம்லாம் நடிச்சிருக்காங்களாங்க. இந்த ஒரு சுச்சுவேஷனில் அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான நடிகராக இருந்தவர் தாங்க நம்ம பிரபு அவர்கள், சிவாஜி அவர்களோட பையன். இவர் பார்த்திங்கன்னா 1988 மட்டுமே 15 படம் நடிச்சிருக்காங்களாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா எழுதாத சட்டங்கள், வம்ச விளக்கு, இருமேடைகள் உள்ளவற்ற படம்லாம் இந்த ஒரு வருஷத்துலேயே நம்ம சிவாஜி அவர்கள் கூட சேர்ந்து நடித்த படங்களாங்க. அருண் மாதேஸ்வரன் அவரோட இயக்கத்தில் நம்ம தனுஷ், சிவராஜ்குமார் மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிட்டு இருக்க படம் தாங்க கேப்டன் மில்லர். இந்த ஒரு படம் பார்த்திங்கன்னா 1930 காலகட்டத்தில் நடக்கிற ஒரு கதைக்களமாக உருவாகிட்டு இருக்காங்க. அதனால் இந்த படத்துக்கு செட்டு அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பொருட்செலவுலேயே இந்த படத்தை ஏற்றிட்டு இருக்காங்களாங்க. அதனால் நம்ம தனுஷ் அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த ஒரு படத்துக்கு தன்னோட சம்பளத்தை 40 கோடியிலிருந்து 20 கோடி, அதாவது பாதி சம்பளமாக வாங்கியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தமிழ் சினிமாவில் ஹீரோவை நம்பி இல்லாமல் கதையை மட்டுமே நம்பி படம் எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான இயக்குனர் தாங்க நம்ம வெற்றிமாறன் அவர்கள். அதனாலேயே பார்த்திங்கன்னா நம்ம சூர்யா அண்ணனாக இருக்கட்டும், நம்ம தளபதி அவர்களுக்கும் இவருக்கு கால் ஷீட் கொடுக்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தாங்க சொல்லணும். அந்த ஒரு சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா நம்ம வெற்றிமாறன் அவர்கள் சமீபத்தில் அளித்த பேட்டியில் பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் இவர் தோற்றத்துக்காகவே நிறைய ரிஜெக்ஷனை சந்திச்சிருக்காங்களாங்க. என்ன தான் இவர் வந்து பாலு மகேந்திரா அவர்களோட உதவி இயக்குனராக இருந்தாலும், நல்ல கதை அம்சம் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா இவன் எங்கே படம் எடுக்க போகிறான் அப்படின்னு இவரோட தோற்றத்துக்காகவே ஒரு சில அன்னைக்கு இருந்த முக்கியமான ஹீரோக்கள்லாம் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்களாங்க நம்ம வெற்றிமாறன் அவர்களை. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களோட படத்துலலாம் பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்ற ஒரு டைட்டில் கார்டு வந்து எப்பயுமே போட்டுட்ருப்பாங்க, நம்ம பார்த்துட்ருப்போம். ஆனால் முத முதல்ல இந்த படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்ற அந்த ஒரு டைட்டிலை போட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம ரஜினி அவர்கள் பார்த்திங்கன்னா தனி ஹீரோவாக நடித்த முதல் படமான பைரவிலிருந்தே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்ற ஒரு டைட்டிலை வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்களாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வருஷம் ரிலீஸ் ஆன படங்கள்லேயே பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தேட்டருக்கெல்லாம் ஒரு மாஸ் ஓப்பனிங் கொடுத்த 5 படங்கள் என்னென்னு பார்த்தோன்னா நம்ம வாரிசு, துணிவு, வாத்தி, 10 தலா, அகிலன் அப்படின்னு இந்த ஒரு 5 படமும் பார்த்திங்கன்னா டாப் 5 இடத்துல இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த படத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேவரட்டான படம் என்ன?